Hi students, I am Prema Thangaraj. 10th Standard Max, Chapter 4, Geometry, Exercise 4.4, Question number 14. Take a point which is 11 cm away from the circle, center of the circle of radius 4 cm and draw the two tangents to the circle from the point. 4 cm radius வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் டிரா பண்ணு. சர்க்கிள் டிரா பண்ணிட்டு இந்த சர்க்கிளோட சென்டர்ல இருந்து 11 சென்டிமீட்டர்ல ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணும். ஓகேவா? அந்த பாயிண்ட்ல இருந்து அந்த சர்க்கிளை டச் பண்ணி 2 லைன்ஸ் டிரா பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த டான்ஜென்ட்டோட லெந்த் மெஷர் பண்ணும். ஒரு சில சம்பள கேட்பாங்க, ஒரு சில கேட்க மாட்டாங்க. கேட்டாலும் கேட்கலாட்டு நம்ம வந்து இந்த டான்ஜென்ட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணி ரைட் பண்ணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிவன் கிவன் நமக்கு ரேடியஸ் என்ன கொடுத்துருன்னா 4 சென்டிமீட்டர். ஆர் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். ஆர்னா ரேடியஸ். ஓபி த அவே ஃப்ரம் த லென்த் சென்டர். சென்டர்ல இருந்து த பியர் டிஸ்டன்ஸ் 11 சென்டிமீட்டர். ஓபி ஈக்குவல் டு 11 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ரஃப் டயக்ராம். ரஃப் டயக்ராம்ல ஒரு சர்க்கிள் ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிக்கணும். டிரா பண்ணிட்டு சர்க்கிளோட சென்டர் ஓ, ஓல இருந்து பியில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு அதோட டிஸ்டன்ஸ் தான் 11 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் பியில் இருந்து 2 டான்ஜென்ட் டிரா பண்ணும். டி டி டேஷ். நெக்ஸ்ட் ஓவே டியும் ஜாயின் பண்ணும். நமக்கு அதான் ரேடியஸ் 4 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ நம்ம ஃபயர் டயக்ராம் பார்க்கலாம். ஃபயர் டயக்ராமில் ஃபர்ஸ்ட்டு 4 சென்டிமீட்டர் ரேடியஸ் யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் டிரா பண்ணும். ஃபர்ஸ்ட்டு காம்பஸில் ஃபர்ஸ்ட்டு 4 சென்டிமீட்டர் கரெக்டாக எடுத்துக்கணும். சரிங்களா? 4 சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு அந்த மெஷர்மெண்ட் வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் டிரா பண்ணும். இந்த சர்க்கிளோட சென்டர் ஓ. ஓகேவா? நெக்ஸ்ட் சர்க்கிளோட சென்டர்ல இருந்து 11 சென்டிமீட்டர்ல ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணும். இந்த சர்க்கிளோட சென்டர் நமக்கு 11 சென்டிமீட்டர் இந்த ஒர்க்கு. ஓகேவா? இந்த 11 சென்டிமீட்டர் இருக்கு, இதில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணும். நெக்ஸ்ட் அந்த ரெண்டு ஜாயின் பண்ணும். ஜாயின் பண்ணால் இது ஓ, இது பி. ஓகேவா? நெக்ஸ்ட் மோர் தென் ஹாஃப் எடுத்து பெர்பெண்டிகுலர் டிரா பண்ணும். ஓகேவா? மோர் தென் ஹாஃப்னா இப்போ ஓல இருந்து சாரி பீல இருந்து ஓர்க்கு இதை விட கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கணும். கம்மியாக வச்சுட்டு மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு. அதே போல் ஓல இருந்தும் மேலே கீழே ஒரு ஆர்க்கு, மேலே ஒரு ஆர்க்கு. சாரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிட்டு நம்ம பெர்பெண்டிகுலர் கிடச்சிரும். அதான் இந்த 2 பாயிண்ட்ஸோட மிடில் பாயிண்ட், மிட் பாயிண்ட் கிடச்சிரும். இதோட மிட் பாயிண்ட் எம் கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எம்லேருந்து ஓவும் எம்லேருந்து பியும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். எம் ஏஓ பியும் நெக்ஸ்ட்டு எம் ஓவும் பாருங்க ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். இதை ரேடியஸாக வச்சு நம்ம அகைன் ஒரு சர்க்கிள் டிரா பண்ணும். ஓகேவா? நான் ஒரு சர்க்கிள் டிரா பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த பி, இந்த பி இந்த ரெண்டு சர்க்கிளும் டச் பண்ண பாருங்க. இது நமக்கு டான்ஜென்ட். இது டி, கீழே டச் பண்ணுது டி டேஷு. நெக்ஸ்ட்டு இந்த பியும் டீயும் ஜாயின் பண்ணும். ஃபர்ஸ்ட் டான்ஜென்ட். ஓகேவா? அந்த பியும் டீயும் ஜாயின் பண்ணும். இது ஃபர்ஸ்ட் டான்ஜென்ட். நெக்ஸ்ட் இந்த பியும் டி டேஷையும் ஜாயின் பண்ணும். ஓகே, டி டேஷ். நெக்ஸ்ட் இதோட லென்த்து மெஷர் பண்ணும். ஓகேவா? க்வெஸ்சனில் கேட்டாலும் கேட்கலாட்டுமே நம்ம என்ன பண்ணோம், இதை மெஷர் பண்ணி ரைட் பண்ணும். இப்போ இதுக்கு 10.3 வந்திருக்கு. ஓகேவா? 10.3 சென்டிமீட்டர். இது ரொம்ப அக்யூரேட்டாக வரணும். இப்போ 10.2, 10.3, 10.4 ஒரு பாயிண்ட் அதிகமாக இருக்கலாம், இல்லை ஒரு கம்மியாக இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஓவையும் டீயும் ஜாயின் பண்ண முடியுது. இதான் ரேடியஸ். ஓவும் டீயும் ஜாயின் பண்ணும். ரேடியஸ் வந்து 4 சென்டிமீட்டர். இது 90 டிகிரி.
Next, அதே போல O வையும் T dash னு ஜாயின் பண்ணு. இது உங்களுக்கு ரேடியஸ் தான். 4 சென்டிமீட்டர். ஓகே, இந்த O பீட லெந்த் என்ன? 11 சென்டிமீட்டர். எல்லா மெஷர்மென்ட்டும் கரெக்ட்டா இருக்கும். சரியா? அப்பதான் உங்களுக்கு ফুল மார்க் கொடுப்பாங்க. ஓகே. தட்ஸ் ஆல். Thank you.